நெல்லை மாவட்டம் கொடுமுடியாறு அணியிலிருந்து பிசான சாகுபாடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது இதில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு அணியிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் இதன் மூலம் நாங்குநேரி மற்றும் வள்ளியூர் வட்டாரத்தில் ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஓர் ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் இந்த அணையிலிருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து இன்று மூன்றாம் தேதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் முன்னிலையில் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் முதல்வர் உத்தரவுப்படி கொடுமுடியாறு அணியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் ஆளுநர் மீது ஆளும் அரசு தரப்பில் வழக்கு தொடுத்திருப்பது குறித்து கேட்ட கேள்விக்கு பதில் அளித்த அவர் தமிழக சட்டமன்றம் அமைச்சரவை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் ஆளுநர் உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் ஆனால் நமது ஆளுநர் அதனை படித்து பார்ப்பது கூட கிடையாது கிடப்பில் போடப்படுகிறது அந்த மசோதாக்கள் செத்துவிட்டதாக ஆளுநர் கூறுவது தவறானது சட்டமன்றம் அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இறையாண்மை உள்ளது என்பதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்துதான் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது சிம்லாவில் நடைபெற்ற சபாநாயகர் மாநாட்டில் இதுபோன்று ஆளுநருக்கு அனுப்பப்படும் சட்ட மசோதாக்களுக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் அதாவது குறிப்பாக ஒரு மாத காலக்கெடு கொடுக்க வேண்டும் என பேசியுள்ளேன் இதுவரை அவர்கள் எந்த முடிவும் எடுக்காத நிலையில் நமது முதல்வர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார் இதுபோன்று அண்டை மாநிலமான கேரளாவும் நீதிமன்றம் சென்றுள்ளது செயல்படும் ஆளுநர்களை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது வினோதமாக உள்ளது என தெரிவித்தார் மாவட்டம் வட்டம் ராதாபுரம் வட்டம் இந்த இரண்டு வட்டங்களிலும் உள்ள சுமார் பதினாறு கிராமங்கள் பயன்படுகின்ற வண்ணம் கொடுமுடியாறு அணையில் இருந்து நூறு கனடி தண்ணீர் வீதம் திறப்பதற்கு தமிழக முதல்வர் முகர் ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டு அதன் அடிப்படையில் நானும் மாவட்ட ஆட்சியரும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் விடப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் நேரடி பாசனமாக வள்ளியூரான்கால் வடலையார் கால் ஆத்துக்கால் வடமலையான் கால் மூலம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் நிலம் நேரடியாக பயன்படும்